இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் தான் நான் சொல்லுவேன். இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட், a very massive mega promotion, worldwide release, not only in Malaysia, Singapore, India, Sri Lanka, even UK, the planning. ரொம்ப ஆழமான நம்பிக்கை இருக்கு எனக்கு, ஏன்னா I'm investing in a very hard working committed artist. வெறும் கலைஞரா இல்ல, வெரி வெரி என்டர்பிரைசிங். He has done a lot of homework. He has visualized the success of the entire project. ஃபார்வர்ட் பிளானிங் ரொம்ப ஒரு ஒரு டீட்டெயில்டா, மீன்ஸ் ஜஸ்ட் லைக் பிசினஸ் பிளான் அளவுக்கு ஒரு ஒரு பெரிய அளவில் ஜாயின் வெஞ்சர் பண்ணி செய்கிறாங்கன்னா, அப்போ அந்த திட்டத்தின் நிச்சயமாக வெற்றிக்கு உள்ள அறிகுறி இருந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் நிச்சயமாக இந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டை காரணம் வந்து வராது. Well, in this industry also, I think he also blend in being a singer, an actor, and also a very good leadership and entrepreneurship with his team as well. So it's not easy having an art, being an artist and also an entrepreneur together. அதாவது நம்ம வில்லன் அவரை
பொய் பொய்யா பேசி ஹீரோ வர்றதை விட நிஜத்தை பேசி வில்லனா வந்துட்டு போயிடலாம். அதனால நாமளா இது மூணு பேர் பாருங்களேன், ரெண்டு பேர் வேற மாதிரி இருக்காங்க, யாருன்னே தெரியல தானே. ஏன்னா வில்லன்ஸ்னா ரெண்டு பேர் இருந்தாங்க வேற, இப்ப ரெண்டு பேர் வேற. நான் சொல்லி ஆரம்பிச்சேன் ஏன் எங்க கேட்பாங்க, ஏன்னா இது எல்லாருக்கும் நடக்கிற ஒன்று தான். ஒரு குரூப் ஒரு வீடு வச்சிருப்போம், அந்த வீட்டில் நிறைய பேர் போயிடுவாங்க, சில பேர் கோச்சிட்டு போயிடுவாங்க, சண்டை போட்டு போயிடுவாங்க, சில பேர் இறந்து போயிடுவாங்க. திரும்பி அந்த வீடுல நம்ம வீட்டை வந்து பித்துட்டு போயிருவோம் இல்லைல, அந்த வீடு அங்கதான் இருக்கும். அதுல புதுசா குழந்தை வரும், புதுசா அட்டு வருவாங்க, கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வருவாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் புதுசா வருவாங்கல்ல. இந்த ரெண்டு பேர் புதுசா வந்திருக்காங்க, ஆனா தாலா அங்கதான் நினைக்கிருப்பாருங்க. எல்லாருக்கும் இந்த மனசு வராதுங்க, சொன்னாரு நீ வந்து கூடிய இருக்க என் பின்னால் இருக்க அந்த வெண்டி வந்து நெல்லு அப்படின்னாரு. கூட பிறக்காத என் ரத்தம் அப்படின்னு சொன்னா அவர் பண்ணலாம். என்னன்னா ஸ்டூடியோட ரெக்கார்டிங்ல ரெண்டாவது நெருங்கி வரவே இல்லை உள்ளே என்ன கல்வி எடுத்துட்டாங்க. இப்ப நம்ம சொந்த ப்ராஜெக்ட் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும், இந்த ஆல்பம் மிகப்பெரியாவது வெற்றி பெறும் எல்லாம் இறைவன் ஆசீர்வதிப்பார். என்ன மாதிரி இறந்து செய்கிற பாடல் பார்த்தேன், கேஷ பார்த்தேன், ஒரு ஆல்பம் வெளியானவன அந்த ஆர்டிஸ்ட் யாருன்னு பார்த்து இந்த கட்டத்தில் இந்த லைஃப் நல்லா செஞ்சுருக்கீங்க பாப்பா, இந்த பாட்டு ரொம்ப நல்லா செஞ்சுருக்கேன் அப்படின்னு இன்னொரு ஆர்டிஸ்ட் அப்ரிஷியேட் பண்ணுற விஷயத்த நிறைய செய்வார், நிறைய ஆல்பத்தை பற்றி பேசுவார். பரிசு வாழ்த்துக்கள், பெரிய அளவில் இந்த பரிசு போய் சேரணும் அப்படின்னு எல்லாம் உள்ள ஆண்டவனையும். இந்த பெருசு கேஷ் வில்லன்ஸ் உங்களோட ப்ராஜெக்ட் உரிமையோட சொல்ல விரும்புறேன், உங்களோட ப்ராஜெக்ட் அப்படின்னு மட்டும் நான் அதை நினைக்கல, அது நம்மளோட ப்ராஜெக்ட், நம்ம எல்லாரும் சேர்ந்து அது வெற்றியோட முடிச்சுக்கலாம். நல்லா செஞ்சிருக்கேன், எல்லாம் கிடைக்கும் இங்க மட்டும் இல்லை, நான் பெங்களூர் போனாலும் இந்த படம் தான் கிடைக்கிறேன். பெங்களூர், தாய்லாந்து, பெங்களூர், பெங்களூர் எல்லாமே இந்த படம் தான் ஓடிக்கு இருக்கு. ஸோ ஐம் ரியலி ப்ராவுட் ஆஃப் யூ. எனக்கு வந்து பெருமையான விஷயம் என்ன தெரியும்னா, நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் ஆல்பம் லைசன்ஸ் முடிச்சு செய்யும் போது தான் அண்ணன் வந்து அசிவாரம் செஞ்சாங்க. ஸோ சில சமயம் அண்ணன் ரெக்கார்டிங் முடிச்சிருக்கிறவங்க தான் என்னோட ரெக்கார்டிங் செஷன் இருப்போம். அண்ட் அப்பவே எனக்கு தெரியும் அண்ணன் எப்படி வருவாருன்னு. ஸோ நான் அப்பா பாட வச்சிட்டேன் லைஃப் மிஸ்ட்ரியில முந்திட்டோம். அதனால இந்த நிஜமாவே அந்த பாட்டுக்கு வந்து ஒரு அந்த ஒரு தூக்கி விட்டது லைஃப் மிஸ்ட்ரி. அண்ட் அந்த பாட்டுனால எனக்கு வந்து ஐ காட் மை லைஃப் இன் திஸ் இண்டஸ்ட்ரி, அது உண்மைதான் உண்மைதான். அண்ட் ஸோ அந்த ஆல்பத்தில் வந்து அண்ணன் என் கூட பாடினாரு. அண்ட் அப்போ வந்து ஒரு ரெண்டு பேருமே வந்து இந்த ஒரு ஃபீல்ட்ல, இப்போ அண்ணன் வந்து ஒரு ரேப் ஆர்டிஸ்டா, அண்ட் நான் வந்து ஒரு முன்னாடி கர்நாடிக் தான் பாடிட்டுருந்தேன். எல்லாரும் வந்து சங்கீதம் பாடுற பொண்ணு தான் எல்லாரும் பார்ப்பாங்க, குழந்தைன்னா பார்ப்பாங்க. ஆனால் அப்போ கூட ஒரு ஆர்டிஸ்டாக மதிச்சு வந்து ஒரு ரொம்ப நல்ல ஜாப் வந்து both in the music video and also the songs that he put that in. And then adukaprama namba Om Namah Shivaya senjom. And if this anna trailer paakumbodhu is a very nice trailer, very very nice. And and the kadasi neenga solveenga la adhu vandu bhayangara rajinikanth madriye irundhuchu aa kitta sana appo rajini madriye irukumaana. So ama so andha oru sandosham namba artist namba anna indha madri seiranga na. இப்போ வந்து அண்ணன் பண்றான்னு பார்க்கும்போது இப்ப நான் சொன்னேன் நானும் அந்த மாதிரி செய்யணும்னு, அது வந்து இட்ஸ் எ ட்ரீம், இட்ஸ் an aspiration. சோ ஆல்பம் வந்து நல்லா வரணும் எதிர்பார்க்கறேன். பெருசு இன்னும் ரொம்ப பெருசாது ஆகும்போது இந்த இதோட ஆல்பமே இவ்வளவு சிறப்பா இருக்குனா இதோட முடிவு வந்து எவ்வளவு சிறப்பா இருக்குன்னு ஒரு லைட்டா இமேஜின் பண்ண முடியுது. கண்டிப்பா வந்து இந்த ஆல்பம் பெரிய சக்சஸ் வரும். அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டுல இருக்கிற எல்லா கலைஞர்களுக்கும் இந்த ஆல்பம் வந்து ஒரு பெரிய வழிகாட்டியா இருக்கும். ஏன்னா இதுதான் வந்து முதல் ஆல்பம் இவ்வளவு பெரிய பட்ஜெட்ல. Woo!
பிரதர் சொல்லலாம், மாமா சொல்ற ஆல்பம் ட்ரெய்லர் பார்த்தேன். குதிரை வந்து ஓடிக்கிட்டே இருக்கும், ஓயாது. அது மாதிரிதான் கேஷ்வலன்ஸும் அவரோட சக்சஸ் வந்து எப்பயுமே ஓயாம இருக்கணும். இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு எதிர்காட்டா இருக்கணும். கேஷ் இஸ் மை ஃபேவரட் ஆர்டிஸ்ட். லிரிக்ஸ் ரைட்டர் சொன்னா மணி தி பெஸ்ட். அந்த குட் ராப்பர் கரண் ஹோல்டிங் இன் மலேசியா கேஷ். கேஷ் மாமாவோட பெருசு, மாமா பெருசு. சின்ன விஷயம் கொடுத்தா கூட அது பெருசா கொடுத்தாரு உங்களுக்கு. அது வந்து ஃபைவ் பாயிண்ட் உதாரணம். சின்னதாக சொன்னேன், மாமா ஒரு ஆடியோ மட்டும் செஞ்சா போதும், இல்லை வீடியோ செய்யுங்க, அப்போதான் நல்ல வரி கொடுக்க முடியும். இன்ட்ரெஸ்டிங். நானும் அவர் புதுசு. ஸோ அண்ணனா வந்து அவர் 2006 அஸ்திவார வீடியோ கிளிப் வந்து பார்க்கும்போது நான் வந்து ஒரு அண்டர்கிரவுண்ட் ரேப்பராக இருந்தேன். அப்போ அண்ணெல்லாம் நடந்து போன பாதையில தான் இப்போ நாங்கள் நடந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அவரை பற்றி நான் பேச தேவையில்ல. பெருசுன்னு போட்டிருக்கு அண்ணன், பெருசு. ஆல்பமோட ரொம்பவும் பெருசு. நிச்சயமாக அதோட விக்டரியும் வந்து ஹியூச்சாக இருக்கும். தேங்க்யூ. மணிகர் தான் எனக்கு என்னோடய ஃபர்ஸ்ட் சிங்கிள்ஸ் வந்து ரிலீஸ் வந்துட்டாரு. நான் கேஷ் அண்ணன் அனுப்பி கேட்டேன், எட்டிங்காக இருக்குங்க அண்ணன் சொன்னது நல்லா இருக்கேன். டைட்டில் பெருசு. நான் இப்போ கேச்சிங் சொல்லிட்டு இருப்பேன், பெருசு எப்படி பெருசு எப்படி இருக்காருங்க சொன்ன மாதிரி டைட்டில் பெருசாக இருக்கு. ஆல் பெஸ்ட். பின்னிட்டீங்க உண்மையை சொல்கிறேன். எனக்கு நீங்கள் வந்து எந்த வார்த்தையை பயன்படுத்துவதுன்னு தெரியல. என்ன சொல்கிறது, எந்த வார்த்தையை பயன்படுத்துறது தெரியல. சாவடி சம்பந்தம் படம் வந்துட்டு உண்மையை சொல்கிறேன். போட்டோம் பாட்டு சொல்கிறேன், அருமையாக இருந்துச்சு. அதை விட ரொம்ப சிறப்பு வந்து நான் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஃபேன். சும்மா அதர்வது இல்லை. அவர் அண்ணன் வந்து பெருசுன்னு பேர் வச்சிருக்காரு. அவன் சொல்றேன், சாதாரண பெருசு இல்ல, செம்ம பெருசு. செஞ்சுட்டோம் சொல்லல, முயற்சி பண்ணிருக்கோம். இன்னமும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்னமும் ஒவ்வொரு விஷயமும் கத்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாட்களிலும் அதெல்லாம் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி மியூசிக்காக கொடுக்குறோம். ட்ரீம்ஸ் கம்ஸ் த்ரூன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு நினைச்சேன், அப்புறம் கனவு கண்டேன், தூக்கி எந்திரிச்சு பார்த்தேன், கனவு பழச்சிருச்சு. ஆனால் கனவு தூக்கிக்கிட்டே இருந்தால் பழிக்காது, ஓடணும். ரஜினி சொல்லுவார், நான் யானை இல்லை கண்ணா குதிரை, விழுந்தாச்சும் மாட்டாக்கின் இருந்துச்சு ஓடிக்கிட்டே இருவேன். அது வந்துட்டு ஒவ்வொரு மனசுலையும் நம்ம எல்லாம் ரஜினின்னு நினைச்சோமா நம்ம அந்த ஹைட் தொடரும். நம்ம நம்மளே கீழே பார்த்தோம்னா அப்படிதான் பெருசா செய்ய முயற்சி பண்றோம். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான். நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னா நம்ம சந்தோஷமா இருப்போம். நம்ம கவலையா இருக்க சொன்னா இன்னைக்குமே கவலையா தான் இருப்போம். இட்ஸ் அபவுட் அவர் மென்டாலிட்டி. நம்ம மைண்ட்ன்றது ஒரு சின்ன விஷயம், நம்ம சொல்றது அதை கேட்கும். அது எங்கேயிருந்து சிக்னல் போகணும், ரிசீவ் பண்ணா அதுக்கு அப்படி அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான். பெருசுன்னு சொல்லுவோம், அது பெருசு அமையும். இதை வந்து பத்தாக்கும் குமருக்கும் வச்ச ஒரு விஷயம் இல்லை. அப்படி நீங்களாம் சில பேர் அதை நினைச்சுக்கிட்டா அதுக்கு